இங்கிலாந்துக்கு எதிரான உலகக்கோப்பை லீக் போட்டியில் இந்தியன் டீமுடைய வேகப்பந்து வீச்சாளரான ஷமி 5 விக்கெட்டுகளை வீழ்த்திருக்காரு. 5 விக்கெட் வீழ்த்தினாலும் ஷமி பந்து வீச்சு கொஞ்சம் மோசமாக தான் இருந்தது. அதே சமயம் பும்ரா 1 விக்கெட் மட்டுமே எடுத்திருந்தாலும் அவருடைய பவுலிங் மிரட்டலாக இருந்தது. இந்த மேட்ச்சில் இங்கிலாந்து ஆரம்பத்திலேருந்தே அதிரடியாக ஆடினாங்க. ஓப்பனிங் பேட்ஸ்மேனான ஜானி பேர்ஸும் ஜேசன் ராயும் அதிரடியாக தூக்கி வச்சாங்க. இங்கிலாந்து டீம் 50 ஓவர் முடிவில் 7 விக்கெட் இழப்புக்கு 337 ரன்கள் எடுத்தாங்க. இங்கிலாந்து டீம் இழந்த 7 விக்கெட்டுகளில் 5 விக்கெட்டுகளை வீழ்த்தியது முகமது ஷமி தான். அவர் 5 விக்கெட்ஸ் எடுத்தது நல்ல விஷயம்தான். இத்தனைக்கும் ஷமி வீழ்த்திய 5 பேட்ஸ்மேன்களுமே அதிரடி வீரர்கள் தான். ஆனால் இருந்தாலும் ஷமி அதிக ரன்களை வாரி அரைச்சிட்டாரு. 10 ஓவர்களில் ஒரு மெய்டின் ஓவர் வீச ஷமி 69 ரன்கள் கொடுத்துருக்காரு. அதுக்கப்புறம் 5 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. ஃபாஸ்ட் பவுலர்ஸில் அதிக ரன்கள் கொடுத்தவர் ஷமி தான். இப்போ இந்த மேட்ச்சில் பும்ரா மட்டுமே இந்தியன் டீமில் அசத்தில் பந்து வீசினார். அவர் 10 ஓவர்களில் 44 ரன்கள் மட்டுமே கொடுத்தாரு, ஒரு விக்கெட் எடுத்தார். இன்னொரு பக்கம் ஹர்திக் பாண்டியா 10 ஓவர்களில் 60 ரன்கள் கொடுத்தாரு. ஸ்பின் பவுலர்ஸான குல்தீப் யாதவ் 72 ரன்களும் சஹால் 88 ரன்கள் கொடுத்து ரெண்டு பேருமே ரன்களை வாரி அரைச்சாங்க. ஒரு நிதர்சன உண்மை என்னென்னா, ஷமி எடுத்த 5 விக்கெட்டுகள் எடுக்காமல் போயிருந்தாலும் இங்கிலாந்து டீம் இதே அளவு ரன்களை தான் எட்டியிருக்கும். கடைசி சில ஓவர்களில் ஷமி விக்கெட் எடுத்த போதும் அந்த ஓவர்களில் ரன் எடுக்கிறது குறையவே இல்லை. முக்கியமாக ஷமி 47th ஓவரில் நிறைய ரன்கள் கொடுத்துட்டார். அவர் ஓவரில் பென் ஸ்டோக்ஸும் பட்லரும் நிறைய ரன்கள் அடிச்சிட்டாங்க. ஆக ஷமி என்ன தான் 5 விக்கெட்ஸ் எடுத்து சாதனை பண்ணாலும் அது டீமுக்கு பெரிய அளவில் பயன் தரவே இல்லை.